ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எப்படி யூஸ் பண்ணணும், எதை படிக்கணும், எதை படிக்க வேணாம், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். இது தமிழுக்கும் மேக்ஸுக்கு ஜிஎஸ்க்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக உங்களுடைய டைமை வந்து பயங்கரமாக வந்து சேவ் பண்ணும். இப்போ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ தான் அதில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும், ஒரு டாப்பிக்னா அது தேவையா தேவையில்லையா, அந்த டாப்பிக்குள்ளே எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே அதன் மூலமாக தான் நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்டில் 2011 இப்போ 2023 வரைக்கும் வந்து நமக்கு எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்லேயே நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இது எல்லா கொஸ்டின் பேப்பரும் எல்லாருமே வந்து படிக்கலாமான்னு கேட்டால் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாத்தையுமே தரவோட படிக்கிறதுங்கிறது இருக்கக்கூடிய கம்மியான நாட்களில் கொஞ்சம் படிக்கிறதுங்கிறது கஷ்டம். சரிங்களா? ஏன்னா வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு 38 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் வந்து இதை மொத்தமாக வந்து கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 120 கொஸ்டின் இப்போ எக்ஸாமுக்கு மேலே நடந்திருக்கு. அப்போ 12,000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்குது. தமிழுக்கு ஒரு 3,800 கொஸ்டின்ஸ்க்குள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ எதுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பார்க்கணும். இப்போ நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆப்டிடியூடும் வந்து 10ஆம் வகுப்பு தரம், ஜிஎஸும் 10ஆம் வகுப்பு தரம் தான். சரிங்களா? இதில் மற்ற எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ் வந்து எந்த ஒரு எக்ஸாமுக்காக இருந்தாலும் எல்லா எக்ஸாமுக்குமே 10ஆம் வகுப்பு தரம் தான். அதேமாதிரி மேக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம் தான். தமிழும் சரி மேக்ஸும் சரி 10ஆம் வகுப்பு தரம். அப்போ குரூப் ஃபோருக்கும் மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இந்த தமிழும் மேக்ஸும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகிறதில்லை. ஆனால் ஜெண்டர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு டிகிரி லெவல்னு ஒன்று இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் லெவல்னு ஒன்று இருக்குது. குரூப் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். சரிங்களா? ஒரு சில எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும், மற்றபடி மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பிள்ளை கேட்டிருக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்திங்க எல்லாமே வந்து டிகிரி லெவலில் தான் இருக்கும். இன்னும் ஒரு சில எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 1 லெவல்னே ஒரு லெவல் இருக்குது. குரூப் 1 எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் டிகிரி லெவல் குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை விடவே வந்து பயங்கர டஃபாக டிஃப்ரெண்ட்டாலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப நம்ம அதில் வந்து எல்லாத்தையும் படிக்கணுமா, படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. எப்படி எப்படி எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றாவே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பார்த்துடலாம். சரிங்களா? தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வந்து தமிழ் வந்து இருக்காது. ஒரு சில குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், EO4 எக்ஸாம், அதே மாதிரி குரூப் 3 எக்ஸாம், இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு தான் தமிழ் வந்து வைப்பாங்க, ஜெயிலர் எக்ஸாம் அந்த மாதிரி. ஸோ அது அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நடந்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 38 அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் நான். ஒரு 38 கொஸ்டின் பேப்பர் கிட்டே இருக்கும், ஒரு 35-40 இருக்கும், ஆவரேஜாக ஒரு 38 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2011 இப்போ வரைக்குமான கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னாலே ஒரு 3,800 கொஸ்டின் தான் இருக்கும். இந்த 3,800 கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2013 பார்த்திங்க அப்படின்னா வந்து 2018 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? 2018-23 பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் கலந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் அதிகமாக இருந்திருக்கும், நியூ புக்கில் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ போக போக வந்து நியூ புக்கில் ஃபுல்லாக அதிகமாக கேட்டுட்டு ஓல்டு புக்கில் கம்மியாக வந்து கேள்விகள் வந்து கேட்டுருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமில் எப்படி ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா ஒரு 80% கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நியூ புக்லேயும், 20% கொஸ்டின் வந்து ஓல்டு புக்லேயும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஓல்டு புக்கையும் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தமிழும் வந்து தேவைப்படுது. சரிங்களா? 2018 முன்னாடி ஓல்டு புக்கிலேருந்து கேள்விகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. அப்போ அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பரும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு ஓல்டு புக்கிலேருந்து கேள்விகள் வருதுங்கிறனால. சரிங்களா? அப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாரபட்சம் இல்லாமல் வந்து ஓல்டு புக்கையும் நியூ புக்கையும் படித்து தான் ஆகணுங்கிறப்ப ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நம்ம வந்து 2018 2023 வரைக்குமான கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் இருக்கு இல்லையா, தமிழ் அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2013-2018 வரைக்குமான கொஸ்டின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருந்தாலும் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஏன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு பெரிய கொஸ்டின் அந்த மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30% மேலே இலக்கணம் சம்மந்தமான கேள்விகள் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். எத்தனை தண்டோ பார்த்தாலும் சிம்பிள், ஈஸியாக நம்ம வந்து போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எவ்வளோ கொஸ்டின் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக பார்த்துட முடியும். ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் பேப்பர், 38 கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்துருங்க. அதில் 2018-23 வரைக்குமானது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து தரவிடா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூடும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எல்லாமே 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸோ அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை.
ஸோ மற்ற எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே இதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறனால வந்து அதை பேஸ் பண்ணி கவர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நமக்கு சிலபஸில் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி இல்லை ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு 16 டாபிக், அதை நான் வந்து என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது நான் வந்து மேக்ஸ்க்கான ஆப்டிடியூடுக்கான வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படினாலே போதுமானது. டாபிக் வைஸ் படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கொஷின் பேப்பரை தாண்டி, ஒரு கொஷின் பேப்பில் 25 கொஷின் இருக்கும், அதில் ஒரு 10 கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படினாலே அதுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து அதுக்கு அடுத்த கொஷின் பேப்பர் போக போக பார்த்திங்க அப்படின்னா ஆலி பார்த்த மாடல்ஸே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் மேக்ஸ் அவ்வளோ கொஷின்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு நினச்சி இது பண்ண வேணா, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 40 கொஷின் பேப்பர் ஆச்சு வந்து நீங்கள் மேக்ஸுக்கு பார்த்தணும். ஒரு 1000 கொஷின் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க, ப்ரீசியர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா. 40 கொஷின் பேப்பர் அப்படின்னே ஒரு 1000 கொஷின் அப்படின்னே பயப்பட வேணாம், அதில் ஒரு 400-500 கொஷின் தான் நீங்கள் வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா. மீதி 500லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த மாடல் தான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸுக்கும் அதே மாதிரி தான், 2018-23 வரைக்குமான இந்த 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தரவாக முடியுங்க. இது போய் முடிச்சிங்கனாலே மேக்ஸ்க்கு எனஃபாகவே இருக்கும். அதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள். 18-23 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவில் இருக்கும் சரிங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான், இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான நம்மளுடைய பர்டனை வந்து குறைக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு 10ஆம் வகுப்பு தரம் தான் சரிங்களா. ஆனால் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நடத்தப்படுற மெஜாரிட்டியான கேள்வித்தளுடைய ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி லெவலில் இருக்கும். என்ன டிகிரி லெவலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தரம் இந்த குரூப் 4 மேலே 10ஆம் வகுப்பு தரம் கேள்வித்தாளில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருப்பாங்க. 90-95% வந்து ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருப்பாங்க. ஒரு 2-4 கேள்வி வேணால் நமக்கு அவுட் ஆஃப் புக்கில் வந்து போகலாம், அதுவும் நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. அது பாலிட்டியில் 1-2 கொஷினோ இல்லை யூனிட் 8 1-2 கொஷினோ அந்த மாதிரி வேணால் அவுட் ஆஃபில் போகலாம் ஒழிய, மற்றபடி மேக்ஸிமம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி போகவே மாட்டாங்க சரிங்களா. இந்த டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய கொஷின் அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி கொஷின்ஸ்க்கு மேலே, முக்காவசி கொஷின் பாதி கொஷின்ஸ்க்கு மேலே அவுட் ஆஃப் புக்கில் தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான கொஷின் அப்பில் இருக்கிற கொஷினை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை சரிங்களா. ஸோ நீங்கள் அதனால் வந்து ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 கொஷின் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு பாருங்க சரிங்களா. எனக்கு குரூப் 4 தான் கரெக்டாக அதோடய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால குரூப் 4 கொஷின் பேப்பர், அதுவும் நீங்கள் பழைய புக்கெலாம் படிக்கவே தேவை. ஜென்ரல் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூ புக்கு மட்டும்தான், தமிழுக்கு நியூ புக்கும் ஓல்டு புக்கும் ரெண்டுமே கேட்குறாங்கிறனால நம்ம பழைய 2018 முன்னாடி கொஷின் பேப்பர் பார்க்குறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டு புக்கு நியூ புக்குங்கிற அந்த ஒரு பாரபட்சமே இல்லை, ஏன்னா மாடல் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க, அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் பார்க்கலாம். ஆனால் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருந்து தான் கேள்விகள் குரூப் 4 நமக்கு கேட்குறாங்க, டோட்டல் கொஷினுமே நியூ புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2018 மேலே குரூப் 4 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள். குரூப் 4 இருக்கு 2018 மேலே பார்த்தீங்கன்னா 2019 ஒரு குரூப் 4, 2022 ஒரு குரூப் 4 நடந்திருக்கு. இது ரெண்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் சீரிஸை ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இஓ 4 ஒரு எக்ஸாம் நடக்கும், எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இந்த ரிலீஜியஸில் இருந்து நடந்திருக்கும், அதுவும் வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான். அந்த கொஷின் பேப்பர் ரீசெண்டாக வந்து அந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். அதுக்கப்புறம் குரூப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும் சரிங்களா, அது வந்து 12ஆம் வகுப்பு தரம். ஸோ அந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். இதே மாதிரி 12ஆம் வகுப்பு தரத்தில் வேறு ஏதாவது இருக்குது 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்குன்னா அது வந்து கவர் பண்ணுங்கள். 2018 மேலே இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சரிங்களா. அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிங்களே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி, அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை நீங்கள் தெளிவாக இருந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின் பேப்பர் இல்லைனா மற்ற கொஷின் பேப்பரில் வந்து இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் பாருங்கள். ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கக்கூடிய கண்டென்ட், அவுட் ஆஃப் புக்கில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்டு, அதுக்கான கேள்விகள்லாம் நீங்கள் வந்து பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, தேவையில்லை சரிங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருப்ப கேள்வி இருக்கும் இல்லையா, அது இதுக்கு முன்னாடி 2017-16 கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி, 2022 மேலே அதர் தன் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பரில் இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் பாருங்கள். ஏன்னா இதை பார்க்க இந்த மாதிரி பார்த்தாலே நமக்கு எனஃபாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய டைமை வந்து நீங்கள் பயங்கரமாக சேவ் பண்ணலாம். குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க ஜென்ரலி எல்லாமே வந்து எல்லா கொஷின் பேப்பரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா அதுக்கு அவுட் ஆஃப் புக்கில் வந்து நம்ம கேள்விகள் அடிக்கணுங்கிறனால அதுக்கு ஜென்ரலாக பார்க்கலாம். ஆனால் குரூப் 4 அது தேவையில்லை சரிங்களா. இதன் மூலமாக உங்களுடைய டைமை பயங்கரமாக சேவ் பண்ணலாம். அந்த டைமை சேவ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து இப்போ தமிழ் கொஷின் பேப்பர் இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரல் சயின்ஸ் ஸ்கூல் புக்கே வந்து இன்னொரு டைம் வந்து தெளிவாக ரிவிஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக சொல்கிறது சரிங்களா. ஸோ தமிழே ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் வந்து 2018-23 வரைக்குமான கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு தரவு தரவு பண்ணிட்டு, அப்புறமேட்டு 2013-23 வரைக்குமானது தமிழ் கட்டாயமாக வந்து 20 ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துணும். மேக்ஸுக்கு டைம் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறது பாருங்கள். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் 4 ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் லெவலு இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவலு, இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். அதுவும் நியூ புக்கை பேஸ் பண்ணி கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற கொஷின் பேப்பர் போகிறீங்க அப்படின்னா அதான் நியூ புக்கை பேஸ் பண்ணி புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி கவர் பண்ணுங்கள், எனஃபாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு குரூப் 4 ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணுறது.
பண்ணுறதுக்கான அந்த ஒரு மெத்தட். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட வீடியோலாம் 2012 20 வரைக்குமான கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் எல்லாமே கூட போட்டிருப்போம். அந்த சீரிஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எப்படிலாம் கேள்விகள் வந்திருக்கு, இல்லை அது அவுட் ஆஃப்லேருந்து கேட்டிருக்காங்க, இது எதெல்லாம் அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முகலாயர்கள்னா முகலாயர்களில் ஒரு ஆட்சியாளர்களுடைய சிறப்புகள் பேஸ் பண்ணி அவருடைய அவர்கள் பண்ண கலை கட்டிடக்கலை இல்லை அவங்களுடைய நிர்வாகம் பேஸ் பண்ணி இப்படிலாம் கேள்விகள் வருது அப்படிங்கிறது, இல்லை யார் எந்த அரசரை பேஸ் பண்ணி மெயினாக கேள்விகள் வருது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிக்கிறதுனா போதும், மற்றபடி அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி படித்தால் போதுமானது குரூப் 4 எக்ஸாமுக்கு சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.